வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணையன். நீங்கள் மொதல் தடவையாக வெளிநாட்டுக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை பல தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்ல போகிற 10 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃபை கூட சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆனாலோ இல்லை டிலே ஆனாலோ டைரெக்டாக ஏர்லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் டைரெக்டாக ஏர்லைன்ஸுடைய கஸ்டமருக்காக இருக்கும், இல்லை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுருக்கிறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை கேன்சல் பண்ணாலோ உங்களுக்கு செலவே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து தேர்ட் பார்ட்டி மூலமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் எப்போல்லாம் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய செக்இன் கவுண்டர் வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவலாக இருந்தாலும் சரி, இல்லை பல தடவை வந்து நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது, செக்யூரிட்டி செக்னு இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் அதிகமான டைம் வந்து உங்களுக்கு ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட்னு ஒன்று இருக்கும், அந்த போர்டிங் கேட் வழியாக தான் நீங்கள் ஃப்ளைட் உள்ள போவீங்க. இந்த போர்டிங் கேட் வந்து ஒரு சில ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லா பேசஞ்சரும் வந்து ஃப்ளைட் உள்ளே வந்து போயிடணும். அது மட்டும் இல்லாமல் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃப்ளைட்டுடைய டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு இந்த 45 நிமிஷத்துக்கு முன்னாடி போர்டிங் கேட் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து போக முடியாது. அதே போல் உங்களுடைய லக்கேஜும் வந்து அந்த டெஸ்டினேஷன் அனுப்ப மாட்டாங்க, உங்களையும் உங்களோட லக்கேஜை வந்து ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு இல்லை டேட் சேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதற்கான ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்காதீங்க. எப்போ வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் போனீங்கனாலும் போர்டிங் கேட்டில் குறைஞ்சபட்சம் 35 நிமிஷத்துல 40 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டை கேரி பண்ணுறதுக்காக தனியாக டாக்குமெண்ட் பேக் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பேக்கில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட், போர்டிங் கார்டு, விசா, உங்களுடைய டூரிஸ்ட் ஏதாவது நீங்கள் போனீங்கன்னா அதோடைய ரிசர்வேஷன், அதாவது ஹோட்டல் ரிசர்வேஷன், இதே போல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வச்சு கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு செக்இன் கவுண்டரில் உங்களுக்கு போர்டிங் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இமிக்ரேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் போர்டிங் கார்டு மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது செக்யூரிட்டி செக்லேயும் உங்களுடைய போர்டிங் கார்டையும் பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய போர்டிங் கேட்லேயும் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் உங்களுடைய போர்டிங் கார்டை செக் பண்ணுவாங்க. இதன் பாயிண்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வைக்கும்போது தனியாக பேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் வந்து தொலையாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஃப்ளைட் ட்ராவலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆகிடுச்சு. அதாவது அவங்களுடைய டிக்கெட் காப்பி, விசா காப்பி, ஹோட்டல் ரிசர்வேஷன் எல்லாமே அவங்களோட மொபைல் ஃபோன்லேயே வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன்லேயே செக்இன் கவுண்டரில் காட்டினாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில டைமில் வந்து உங்களுடைய மொபைல் வந்து டெட் ஆனாலோ இல்லை கீழே வந்து உடஞ்சிட்டாலோ உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எதுவும் கிடைக்காம இருக்கும். அந்த டைமில் உங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னியை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போல்லாம் வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணம் வந்து நீங்கள் போகிறீங்களோ அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஒரு ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லது. உதாரணமாக உங்களுடைய டிக்கெட் காப்பி, விசா காப்பி, ஹோட்டல் ரிசர்வேஷன் எதாவது இருந்துச்சுன்னா இதை போல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியை எடுத்துகிட்டு உங்கள் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃப்ளைட்டில் வந்து ஏற்கனவே ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற ஃபுட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறதோட 4 மடங்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு அதிகமான அமௌண்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நீங்கள் வாங்கி ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம். அவுட் சைட் ஃபுட் வந்து ஏர்போர்ட் உள்ள அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான உணவு, அதாவது சாண்ட்விட்சோ இல்லை பர்கரோ, உங்களுக்கான ஸ்நாக்ஸோ இல்லை வந்து கூல்ட்ரிங்க்ஸோ எது வேணாலும் நீங்கள் கேரி பண்ணலாம். கேரி பண்ணிட்டு உங்களுடைய ஏர்போர்ட்லேயும் இல்லை ஃப்ளைட்டில் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்படி நீங்கள் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க முடியும். அடுத்தது எல்லா பேசஞ்சரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி செக்கை கிளியர் பண்ணுற பிறகு லான்ச் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இருக்குது. இதை வந்து யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யாரெல்லாம் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சிருக்காங்களோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சிருக்காத ஆளே கிடையாது, எல்லாருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது லான்ச்சில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணால் போதும் அதில் ஃபுல் சர்வீஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். அந்த லான்ச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுட்டு இருக்கும், பெவரேஜ் இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், போர்டிங் கேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு லான்ச்சில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து எங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது லான்ச் யூஸ் பண்ணிவிட்டு லான்ச் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறவங்களுடைய பேகேஜ் அலவன்ஸ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 30 கிலோ இருக்கும். 2 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க செக்கின் லக்கேஜில் 60 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். இதில் பேசஞ்சர் என்ன தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேக்ல அதிகமான வெயிட் வைக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா 40 கிலோ பிளஸ் 20 கிலோ அப்படின்னு கொண்டு போவாங்க. இப்படி வந்து நீங்க ஏர்போர்ட்ல கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் லேபர் லா படி ஒரு பேக்ல அதிகபட்சமா 32 கிலோ வரைக்கும் தான் நீங்க கொண்டு போக முடியும். அதுக்கு மேல வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா செக்இன் லக்கேஜ் வந்து உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க பேக் பண்ணும்போது என்ஷூர் பண்ணிக்கோங்க அதிகபட்சமா ஒரு பேக்ல வந்து 32 கிலோக்கு மேல வந்து நீங்க பேக் பண்ணாதீங்க. அடுத்தது நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது டைரக்ட் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் என்ன சொல்லுது, கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது பேசஞ்சரோட லக்கேஜ் வந்து அதிகமாக மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா அதிகமான இன்சிடென்ட், அதாவது அதிகமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போது அதிகமாக நடக்குன்னு சொல்லுது. அதனால் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகும்போது அதிகமான டேக் ஆஃபாகவும் அதிகமான லேண்டிங்கும் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு தடவை தான் வந்து டேக் ஆஃப் ஆகும், ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகும். அதனால நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கான சேஃப்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். அடுத்தது வெளிநாட்டுக்கு போகிறவங்க கையில் வந்து இன்டர்நேஷ்னல் அடாப்டர் வந்து நீங்கள் கேரி பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய அடாப்டர் வந்து ஃபாரினில் போனால் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. அதனால இன்டர்நேஷ்னல் அடாப்டர் வாங்கினீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ உங்களுடைய அக்சசரிஸுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைலோ லேப்டாப்போ வந்து சார்ஜ் இல்லாமல் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டராக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய ஃபோன் டெட் ஆகிட்டு உங்களுடைய ஹார்ட் காப்பி மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்துருக்க முடியும். உதாரணமாக நீங்கள் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.